நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் ஆந்திரா மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் பொலசாணிப்பள்ளி பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் கோவிந்த் குருநாத் இவர் ஒரு பாலியாவாரி இவரது மனைவி தான் ராணி பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் கோவிந்த் குருநாத்துக்கு வேறு ஒரு பெண்ணுடன் கள்ளத்தொடர்பு இருப்பதாக ராணிக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் தனது மகனுடன் சேர்ந்து அடிக்கடி தகராளியில் ஈடுபட்டுள்ளார் மேலும் ராணியும் அவரது மகனும் குருநாத்தை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்களாம் இதையடுத்து அதே கிராமத்தை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாஸ் ஆகியோருடன் சேர்ந்து மோசேஸ் என்போருடன் சைனேடும் வாங்கியுள்ளனர் சைனேடின் வீரியத்தை சோதரிக்கும் வகையில் முதலில் கோழிக்கு தீவனத்தில் கலந்து கொடுத்துள்ளனர் இதை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே கோழி உயிரிழந்தது பின்னர் தாங்கள் திட்டம்படியே ராணி கடந்த பதினேழாம் தேதியன்று மட்டன் குழம்பில் மட்டன் குழம்பும் வைத்துள்ளார் அதில் சைனேடை கலந்து கணவரான கோவிந்த் குருநாத்துக்கு பரிமாறிவிட்டு வெளியே சென்றுள்ளார் இந்த உணவில் வித்தியாசமாக வாசம் வந்ததால் சந்தேகமடைந்த கோவிந்த் குருநாத் அதை சாப்பிடாமலேயே மனைவியை தேடி வெளியே சென்றார் அப்போது ராணி தனது மகனிடம் நடந்த சம்பவத்தை ரகசியமாக கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கோவிந்த் குருநாத் பீடமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் ராணி மற்றும் அவரது மகன் மற்றும் தனலட்சுமி சீனிவாஸ் மோஷேஷ் ஆகிய ஐந்து பேரையுமே கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி